ஹாய் மக்களை, பழமை நன்மை என்ற நம்ப சேனலில் கெடாக்களை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. ஒரு ஃபெஸ்டிவல் அப்போல்லாம் நம்ம இதை செய்யலாம். வெள்ளிக்கிழமை கும்பிடுறப்ப, ஒரு நாலு கிழமை பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரிலாம் இதை நம்ம செஞ்சு செலிப்ரேட் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியானது உடம்புக்கு, ரொம்ப ஈஸியானது, ரொம்ப டேஸ்டியானது. இதுக்கு தேவையான பொருளும் ரொம்ப ரொம்ப கம்மியானது தான், ரொம்ப டேஸ்டியானது. இது எப்படி செய்யுது பார்க்கலாம். கெடாக்களின்ற பேர் வந்து, இது 4 or 5 days நீங்கள் வெளியிலே செஞ்சு வச்சு குக் பண்ணி வச்சாலும் கெடாமல் இருக்கும். அதுக்காக தான் வந்து இதனுடைய பேரே வந்து கெடாக்களி களின்ற நேமை வச்சுருக்காங்க. கெடாமல் இருக்கும் களி கெடாக்களின்ற பேரை வச்சுருக்காங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். வீட்டில் நம்ம ரெடி பண்ண பச்சரிசி இது. 1 கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இதை விட கொஞ்சம், இதுக்கு அடுத்த கப்பு பெரிய கப்பு. இது 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் கப்பு தான். சின்ன கப்பு வெல்லம், அதை விட பெரிய கப்பு. சின்ன கப்பு அரிசி மாவு, அதை விட பெரிய கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். ஏலக்காய் 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ மாவு நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அதே அளவில் வந்து 4 மடங்கு வந்து பால் எடுத்துக்கோங்க. இந்த ரெட் கலர் கப்பில் நான் மாவு 1 கப் எடுத்திருக்கேன். அதே மெஷர்மெண்ட்டில் 4 கப்பு பால் எடுத்திருக்கேன். இது நம்ம வீட்டில் வாங்கின பசும்பால். இது 4 கப்பு வந்து பச்சரிசி எடுத்துருக்கோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி மெயினாக வந்து இதுக்கு வந்து கட்டி முட்டியும் இல்லாமல் நல்லா மாவு அந்த பிளெண்டரில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி கட்டியாக இருந்ததுன்னா நம்ம ரெசிபி செய்யும்போது உண்டை கட்டின மாதிரி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 கல் உப்பு உண்டி சேர்த்துக்கோங்க. எப்பவுமே நம்ம ஸ்வீட் செய்யும்போது சக்கரை பொங்கல் கேசரிலாம் செய்யும்போது கொஞ்சம் சுகர் கல் உப்பு போடுவோம்ல, அதே மாதிரி நான் 1 கல் உப்பு, ஒரே 1 கல் போட்டிருக்கேன். இதோடவே சேர்த்துப்பேன். இப்போது நம்ம 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். சின்ன கப்பில் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை விட பெரிய கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் வெல்லம் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணணும்லாம் கிடையாது. இது நான் பாவு வெல்லம் தான் எடுத்திருக்கேன். அந்த மாவு கரைச்சல்லி போட்டு அந்த வெள்ளத்தையும் நல்லா அடிச்சுக்கிறேன் பிளெண்டரில். 1 இனிப்பு கடாய் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை நம்ம வறுத்து அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் காயட்டும். இரும்பு கடாய் வைக்கிறதுனால நம்ம காயினுடைய சத்தும் இதில் கிடைக்கும். நெய் ஊற்றிருக்க 2 ஸ்பூனு. இதுக்கு நெய் தான் கொஞ்சம் தேவைப்படும் உங்களுக்கு. நெய் ஊற்றி ஊற்றி நம்ம கலரணும் கலரணும். நம்ம அல்வா பதத்தில் கலரணுன்னாலே நெய் நிறைய நமக்கு தேவைப்படும் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுக்கும் நமக்கு தேவைப்படும். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். முந்திரி கொஞ்சம், திராட்சை கொஞ்சம் பொடிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதை பொறுத்து நான் பொறிச்சு நான் தனியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பால் பச்சரிசி வெல்லம், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காமல் கட்டிப்படாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி இருந்ததுனாக்கா உங்களுக்கு குக் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ தட்டி வச்சிருக்க 5 ஏலக்காய் அதையும் போட்டுக்கோங்க. கை விடாமல் கொஞ்சம் கலருகிட்டே இருங்க. நம்ம உக்கிலாம் கிண்டுவோம் இல்லையா, உக்கிலி களிலாம் கிண்டுவோம்ல, அதே மாதிரி பதம் வர அளவுக்கு நம்ம கிண்டணும். அல்வா பதம் வர அளவுக்கு நம்ம கிண்டணும். கொஞ்சம் சிம்லே வச்சு பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா காஞ்சி அப்படியே அடி பிடிக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. நான் இப்போது கரண்டிலேருந்து பிளெண்டருக்கு மாறிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அடி பிடிக்காது. இந்த மாதிரி பிளெண்டர் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கட்டிலாம் வராது. நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் அல்வா இந்த மாதிரி களிலாம் கிண்டும்போது நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும், நல்லா கிண்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கிண்டுங்க. நீங்கள் அந்த பதம் வரும்போது அந்த நெய்யே உங்களுக்கு மேலே வந்துடும். அதுதான் நல்ல பதம் வர்றதுக்கு, கரெக்டாக ரெடியானதுக்கு நமக்கு அடையாளம்.
இந்த அளவுக்கு திக்காக இருக்கு பார்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, ஏன்னா டக்குன்னு உண்டை கட்டி கட்டியாக ஆகிடும். அது இல்லாமல் வந்து அடிப்பிடிக்கும். நல்லா அடியிலேருந்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. செஞ்சு நீங்கள் வெளியிலே நான் 4 ஆர் 5 டேஸ் வச்சிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதுக்கு பேரே கெடா களி, கெடாத களின்ற பேர் வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும் போது செஞ்சு கொடுங்க. ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அப்போ செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா இதில் நெய், இதில் முக்கியமானதாக சேர்த்துருக்கோம் நெய், வெல்லம் சேர்த்துருக்கோம், பால் சேர்த்துருக்கோம். ஏலக்காய் உடம்புக்கு ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது. எல்லாமே மருத்துவமான பொருள் மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கோம். இதுக்கு எண்ணெயே சேர்க்கவே கூடாது, நெய் மட்டும்தான் நீங்கள் சேர்க்கணும். நெய்யை மட்டும் வச்சு நீங்கள் தான் பண்ணணும். அது நெய் மட்டும் உங்களுக்கு நிறைய தேவைப்படும். இதுக்கு கெடா கிளி கின்றத்துக்கு இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். செஞ்சுக்கிட்டே இருங்க, அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நீங்கள் கொஞ்சமாக போட்டு இந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இது செஞ்சு வச்சுட்டு ஸ்நாக்ஸ் அப்போல்லாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கூட நீங்கள் கொடுத்து விடலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பக்குவமாக. அந்த நம்ம பண்ணிடுறது இரும்பு கடாயில் ஒட்டாமல் அப்படியே அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. ரொம்ப கரெக்டாக ரெடி பண்ணியாச்சு. கரண்ட்டு வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, அதனால் வந்து ரொம்ப ஃப்ளாஷ் என்னால் எடுக்க முடியல. டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பக்குவமாக நல்லா அல்வா பதத்துக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். முந்திரி பருப்பை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கெடா களி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸ்வீட்டு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய செஞ்சு கொடுங்க. நம்ம ஊற்றின நெய் பார்த்திங்களா அந்த அளவுக்கு வந்திருக்கு பார்த்திங்களா. அங்கே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். கெடா களி இதே மாதிரி பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக யாராவது பார்க்குறோம்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோஸ் நான் எதாவது போட்டேன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் ஈஸியாக நம்மளோட லிங்க் எல்லாத்தையும் பார்க்க முடியும். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டானது. கெடா களி எப்படி பண்ணியிருக்கிறது பார்த்துருக்கோம். தேங்க்யூ.